வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்கர் வைல்ட் எழுதுன தி ரிமார்க்கபிள் ராக்கெட் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க ஒரு யூரோப்பியன் நாட்டில் வந்து ஒரு இளவரசருக்கு கல்யாணாக போது இளவரசி எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அதனால வந்து அந்த இடமே வந்து குத்துக்கலமாக இருக்குது கல்யாணத்தை எப்படியெல்லாம் ஆடம்பரமாக செய்யலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம்னு எல்லாருமே இருந்தாங்க அந்த கல்யாணத்தில் ராஜா கூட ஃப்ளூட் வாசிக்கிறாரு ஆனால் வந்து அவரால் ஃப்ளூட் நல்லாவே வாசிக்க முடியாது ஆனால் அந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் நினச்சிக்கிறாரு நான் அருமையாக வாசிப்பேன்னு ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃப்ளூட்டை வந்து ரொம்ப 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 கொடூரமாக வாசிக்கிறீங்கன்னு சொன்னதே இல்லை அதுக்கு பதிலாக அவர் வாசிக்கும் போதெல்லாம் தட்டி ஆரவாரம்லாம் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காமிச்சதுனால ராஜா என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்ம வந்து அருமையாக வந்து ஃப்ளூட் வாசிக்கிறோம்னு நினச்சிக்கிறாரு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இளவரசி இது வரைக்கும் வந்து பட்டாசு வெடித்து அதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு உடனே ராஜா சொல்லிடுறாரு சரி பட்டாசுலாம் கொளுத்தி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஊரில் இருக்கிற எல்லா பட்டாசுக்குன்னே வந்து அங்கே இந்த அரண்மனையை சேர்ந்த பைரோடெக்னிஸ்ட் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு இப்போ எல்லா பட்டாசும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று இருக்குது அதுங்களுக்குள்ளே அதுங்க பேசிக்குதுங்க எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லா வருஷரோட திருமணத்தில் நம்ம வந்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க இந்த உலகம் எப்படி இப்பெல்லாம் வந்து இந்த ரொமான்ஸே இல்லாமல் போகுது அப்படிலாம் பேசினே இருக்கும் போது அந்த பட்டாஸுக்கு நடுவில் ஒரு ராக்கெட் இருக்குது அது வந்து விரும்பிட்டு பேச ஆரம்பிக்குது அதே இருந்ததுன்னா எப்போதுமே வந்து எல்லோருடைய கவனத்தையும் இப்போ விரும்புனா டக்குன்னு எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து அது பேச ஆரம்பிச்சிடும் அப்போ பேச அது சொல்லுது இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப வந்து முக்கியமாக எல்லோருக்கும் எல்லாரோட அதிகமாக இருக்கக்கூடியவன் நான் தான் அதுவும் பாருங்கள் நான் வானத்தில் ஏறி நான் வெடிக்க போற தான் வந்து இளவரசே திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இப்போ மத்த பட்டாசுலாம் சொல்றது இல்லை இல்லை அவருடைய கல்யாணத்துக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய திறமையை காட்ட போகிறோன்றத சொல்றாங்க ஆனா அந்த ராக்கெட்டுக்கு அது இல்லை இல்ல இல்ல நான் வந்து என்னைக்கு வந்து வானத்துல ஏறி வெடிச்சு இந்த உலகத்தை வந்து மகிழ்விக்க போகிறேன்னா அப்போ தான் இளவரசர் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட பரம்பரை பற்றி எல்லாம் பேசிட்டு எப்படி வந்து நான் வெடிக்கும் போது எல்லாரும் அவளோட பார்ப்பாங்க நான் வந்து எக்ஸ்ட்ராட்னரி நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்து மற்ற பட்டாசுங்களெலாம் கேட்குறாங்க நிறையா வந்து சொல்ல பார்க்குறாங்க ஆனால் வந்து சில பட்டாசில் வந்து தன்னை பற்றி தானே பேசிக்கிறாள் இந்த ராக்கெட்டு அதனால் இவன் பேசுகிறதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க ஆனால் எதுவுமே இந்த ராக்கெட்டை பாதிக்கல அது பட்டுக்கு தன்னுடைய தற்பெருமே பேசிக்கிட்டே இருக்குது தனியாக தான் பேசின்னு இருக்கு அப்போ என்ன சொல்லுதுன்னா நிச்சயமாக எனக்கும் இளவரசருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் நான் வந்து மேலே போய் வெடிக்க போகிறேன் அப்போது அதனால் இந்த இடத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுது அப்போது ரெண்டு பட்டாசுங்க சொல்து இந்த மாதிரி அழாத என்ன நீ அழும்போது உன்னோட கல் தண்ணி வருது இல்லையா அது வந்து உன்னை ஈரமாக்கிடும் உன்னை ஈரமாக்கிடுச்சின்னா உனக்குள்ளே அந்த கன் பவுட்ருக்குல அந்த வெடி மருந்து அதுவும் ஈரமாயிடும் ஆகிடும் அப்போ வந்து உன்னால வந்து உன்னுடைய திறமையை காட்ட முடியாது அப்படின்னு ஆனால் அந்த ராக்கெட் வந்து அவங்களுடைய அட்வைஸ்லாம் கேட்கவே இல்லை கேட்காம அது பாட்டுக்கு அழுதுக்கிட்டே இருக்குது மற்றவங்க எல்லாம் வந்து அதுக்கிட்ட சொல்லினே இருக்காங்க அவங்க மற்றவங்களாம் சொல்ல 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 அந்த ராக்கெட் இன்னும் அழுது இன்னும் அழுது அப்படியே அவ்வளோ ஈரம் ஆயிடுது அதோடய கண்ணீரில் இப்போ ராத்திரி வந்து இந்த ராயல் பயர் வந்து வராரு அசிஸ்டன்ஸ்லாம் அழிச்சின்னு வராரு எல்லா பட்டாசையும் ஒன்று பக்கத்தில் ஒன்றா அடுக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து இந்த நெருப்பு வைக்கிறாங்க எல்லா பட்டாசுகளும் அப்படியே வானத்தில் போய் அப்படியே வெடித்து வான வேடிக்கையை வந்து அப்படி வெளிப்படுத்துகிறாங்க பார்க்குறவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதை அந்த காட்சியை வந்து ரசிக்கிறாங்க ஆனால் அந்த ராக்கெட் வந்து அழுது அழுது ஈரமானதுனால அது வந்து மேலே போய் எடுக்கவே இல்லை அது மட்டும் தனியாக வந்து தரையில் இருக்குது அது கூட இந்த ராக்கெட்டுக்கு சரியாக என்ன நினச்சிக்கிதுன்னா ஓ மற்றல்லாம் இப்போ வெடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட் வரும் அந்த அக்கேஷனில் நம்ம வந்து வானத்தில் அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சின்னு ஆனால் கல்யாணமே முடிஞ்சிடுது எல்லாருமே போயிடுறாங்க மறுநாள் வந்து அந்த சுத்தம் பண்ணுறவங்களாம் வராங்க இந்த தனியாக ஒரு ராக்கெட் இருக்கிறத பார்த்து அதை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாங்க அப்போ கூட இந்த ராக்கெட் என்ன நினச்சிக்கிதுன்னா நம்ம எனர்ஜியெல்லாம் திருப்பி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கு அது வந்து அந்த மண்ணில் விழுந்திருக்கும் போது அங்கே ஒரு தவளை வருது அந்த தவளை பேசிக்கிட்டே தான் வருது இந்த ராக்கெட் எப்போதுமே வந்து ஒரு இரும்பல் பண்ணிட்டு உடனே மற்றவங்கெல்லாம் அதை திரும்பி பார்த்தோன்னே பேச ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ராக்கெட் இரும்புது ஆனால் வந்து இந்த தவளை என்ன சொல்லுதுன்னா உன்னோடைய இரும்பல் சத்தமும் என்னுடைய குரல் நான் அந்த ஃப்ராக் ராக்ஸுன்னு ஒல்லையா ஒரே மாதிரி தான் இருக்குது பா இது எவ்வளோ அருமையான ஒரு சத்தம் இல்லை இந்த உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு சத்தம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து தன்னுடைய அந்த கிளீ கப்பை பற்றி அதோட அழகான மகள்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்குது அந்த ராக்கெட்டுக்கு பேசுகிறதுக்கே சந்தர்ப்பமே கிடைக்கல இப்போ அந்த தமிழையும் பேசிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது இந்த ராக்கெட்டு கோவம் வந்துடுது என்ன என் எனக்கு பேசுறதுக்கே நீ சந்தர்ப்பம் தரல நீ பாட்டு போயின்னே இருக்கேன் போது தவளை சொல்கிறது இல்லை இல்லை ரெண்டு பேர் பேசுனா அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் அதனால் நான் மற்றவங்கள பேச விடுறதில்லை ஏன்னா எதுக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு அதனால் நான் மட்டும் பேசிட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு அது அப்படி நீந்தேன்னு ஓடி போயிடுது உடனே ராக்கெட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அது ஆரம்பிச்சிடுது ஒரு நாள் வந்து நீ பார்ப்ப நான் எவ்வளோ முக்கியமானவன் என்னோடய கிரேட்னஸ்லாம் என்ன நீ பார்ப்ப அப்படின்னு கத்தினே இருக்கும்போது அங்கே ஒரு வாத்து வருது அந்த வாத்து வந்து இந்த ராக்கெட்டை பார்த்துட்டு என்ன நீ வேறு மாதிரி இருக்கே உருவத்தில் பிறக்கும் போதே நீ இப்படி தானா இல்லை உனக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின் போது இந்த ராக்கெட் பார்த்துட்டு உன்னை மாதிரி சாதாரண காமினர் ஒரு மிடில் கிளாஸ் காமினர் உனக்கு என்ன என்னை பற்றி தெரியும் நான் வந்து ஹை கிளாஸ் நோபல் பர்சன் நான் அப்படியே வானத்தில் ஏறி பறந்து போய் அப்படியே வெடிச்சான்னு அந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கும் ரசிக்கும் அப்படிலாம் சொல்லுது ஆனால் இந்த வாத்து வந்து அதை பற்றிலாம் கவலைப்படலை அது என்ன சொல்கிறதுனா இந்த சமுதாயத்தில் எந்த ஃபங்க்ஷனும் வந்து சமுதாயத்துக்கு நல்லா தான் நடக்கிற மாதிரியே இல்லை எனக்கு இந்த நோபல் பர்சன் இப்படி இப்படிலாம் பிடிக்கவே இல்லை ஏன்னா வந்து பப்ளிக் லைஃப்பில் அவங்க எதுவுமே செய்கிறது இல்லை நானே வந்து பாலிடிக்ஸில் போய் எதாவது செய்யலான்னு பார்த்துருக்கேன் ஆனால் என்னாலே எதுவும் செய்ய முடியல அதெல்லாம் நான் என் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டேன் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறது அப்படியே நான் வாழ்க்கைய ஒட்டிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் நீ அது மாதிரி செஞ்சு பாரு நீ போ உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ராக்கெட் சொல்கிறது இல்லை இல்லை மக்களை மகிழ்விக்க தான் நான் இருக்கேன் அதை தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் அந்த வாத்து வந்து நீந்தேன் போயிடுது இந்த ராக்கெட் அதை பார்த்து கற்றுது நான் இன்னும் முடிக்கலை நில்லு நில்லு நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்குன்னு போது வாத்து போயிடுது இப்போ வந்து அந்த ராக்கெட் தன்னுடைய ஜீனியஸ் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பையனுக்கு வராங்க சின்ன பசங்க அவங்க வந்து கொஞ்சம் விறக ஒரு சின்ன கெட்டலும் எடுத்துகிட்டு வராங்க ஒருத்தன் வந்து அந்த ராக்கெட் தரையில் இருக்கிறத பார்த்துட்டு ஓ இது ஒரு குச்சி ஏன்னா அவங்களுக்கு வந்து நெருப்பத்து வைக்கிறதுக்கு அந்த கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் க கொதிக்க வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குச்சிங்களும் தேவை இல்லையா அதனால அவன் அதை எடுத்துக்கிறான் இப்போ அவங்க அந்த கெட்டில் வந்து வச்சுட்டு அது கீழே அந்த விறகு சின்ன சின்ன குச்சிங்களெல்லாம் வச்சுட்டு அதை வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க இப்போ இந்த ராக்கெட்டையும் அது உள்ளே வச்சுருக்காங்க இவங்க வந்து இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் அப்படியே கொஞ்சம் படுக்க போயிடுறாங்க இந்த ராக்கெட் வந்து நல்லா இல்லையா இப்போ பக்கத்தில் இந்த விறகு அடுப்போடிய அந்த தணலில் வந்து அந்த வெடி மருந்து வந்து நல்லா காஞ்சிடுது இப்போ பசங்க நல்லா தூங்கின்னு இருக்கும் போது தான் இந்த வெடி மருந்து நல்லா காஞ்சி அந்த ராக்கெட் வந்து பற்ற வச்சு அது அப்படியே வானத்தில் போய் பயங்கரமாக வெடிக்குது ஆனால் அது வெடித்தது வந்து மத்தியானம் வெயில் அதனால் யார் கண்ணுக்குமே அது வெடித்தது எதுவுமே பார்க்கவே இல்லை ஆனால் இந்த ராக்கெட் என்ன நினச்சிக்கிதுன்னா நம்ம மத்தியானமாக வந்து வெடித்தது இந்த உலகம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கு ஆனால் யாருமே பார்க்காதது அதோடைய தான் ஆனால் அது கூட அதுக்கு தெரியல ஒரே ஒரு ஜீவன் தான் அந்த உலகத்தில் அது வெடித்ததை கவனிச்சது ஏன்னா அது ஒரு கோஸ் ஏன் அது கவனிச்சதுன்னா அந்த எரிஞ்ச ராக்கெட்டோட குச்சி வந்து அது கிட்ட வந்து விழுந்துடுது தான் வந்து அந்த கோஸும் வந்து கவனிக்குது இப்போ இந்த ராக்கெட் வெடித்ததை யாருமே பார்க்கல அது எரிஞ்சு போனதை யாருமே பார்க்கல ஆனால் சாதாரணமாகவே அது வெடிச்சிருந்தால் அது ஒரு சென்சேஷனாக இருந்திருக்கும் ஏன்னா ராக்கெட் வெடிக்கிறது வானத்தில் போய் பார்க்குறத நிறைய பேர் விரும்புவாங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ராக்கெட்டால் செய்ய முடியலை அது அதோடய துரதிருஷ்டந்தான் ஆனால் அத்தை விட துரதிருஷ்டம் என்னென்னா அது செய்ய முடியலை யாருமே அதை பார்க்கல அதோடய அழகை ரசிக்கலைன்றதை கூட அறியாமலே அது வந்து அது வேலையை செஞ்சு முடிச்சிடுச்சு இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வீணா வந்து தற்பெருமையாக பேசுகிறவங்க எல்லாமே வந்து உண்மையாக வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சால் தான் அது உலகம் ரசிக்கும் இல்லைன்னா வந்து அவங்க செய்யக்கூடிய எந்த செயலுமே வெறும் வாய் வார்த்தைன்றோம் இல்லையா அதனால யாருக்கும் பிரோஜனமே இல்லை ஏன்னா அவங்க செயல் வந்து யாருக்கும் பிரோஜனமும் இல்லாமல் யாராலும் கவனிக்கப்படாமல் கூட போயிட்லான்றதை அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி